ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிலவுட்டில் வந்து எப்படி சீக்வன்ஸ் மெயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேசிக்லேருந்து பார்க்க போகிறோம், ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க எல்லோரும். ஸோ அதனால் சிலவுட்டில் எப்படி சீக்வன்ஸ் மெயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, நான் வந்து சிலோ 2020 யூஸ் பண்ணுறேன், 2020.5 யூஸ் பண்ணுறேன். சிலோட் பற்றி பேசிக்ஸ் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் அதுவும் நம்ம அந்த வீடியோ எல்லாம் பார்க்கலனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ எடுத்தோன்னா நான் பெயிண்ட்டுக்கு போகிறேன் நினைக்காதீங்க. நான் பேசிக்ஸ்லேருந்து நான் சிலோட் கம்ப்ளீட்டாக நான் போட்டிருக்கேன். சிலோட் 5க்கும் போட்டிருக்கேன், அப்புறம் 2020க்கும் பேசிக்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ ப்ராஜெக்ட் போய்ட்டு நம்ம எந்த டைரக்டரி எங்கே ப்ராஜெக்ட் சேவ் பண்ணுமோ அந்த ஒர்க் ஃபைல் நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஒர்க் ஷீட் சேவ் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். மீடியா இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கன்னா நியூ செஷன் க்ரியேட் பண்ணுறணும். ஓகே, அதில் எந்த நேம் வேணுமோ கொடுத்துட்டு சிக்ஸ் பெயிண்ட்டாக இல்லை ரோட்டோவா நீங்கள் கொடுக்கணும். நம்ம இன்றைக்கி பெயிண்ட் தான் பண்ண போகிறோம், ஸோ அதனால் வந்து பெயிண்ட் கொடுத்துடலாம். பெயிண்ட் கொடுத்துட்டு ஃப்ரேம் ரேஞ்செலாம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் இருக்கும். அதெல்லாம் எதுவும் இஷ்யூ இருக்காது. ஒரு சில டைம் எதெல்லாம் இஷ்யூஸ் இருக்குன்னா அந்த பிக்சல் ஆஸ்பெக்ட் இருக்கிற பிக்சல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ மட்டும் ஒரு சில டைம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரேம் எண்டிங் ஃப்ரேம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரேம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, லீனியர் வேணால் லீனியரில் வைக்கணும். லீனியர் வச்சா அது டீட்டெயில் அந்தளவுக்கு தெரியாது, அதனால் எஸ்ஆர்ஜிபி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ரிக்ஸ் 709 கூட வச்சுக்கோங்க. ஒரு சில மேக்ஸிமம் எஸ்ஆர்ஜிபி தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி எதை பண்ண எதை ரிமூவ் பண்ண போகிறோன்னா, இந்த எக்கு மாதிரி இந்த இடத்துல ஒன்று இருக்குல்ல, ஸோ இதை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேவா, இதில் என்ன சிலோட்டில் வந்து ஆட்டோ பெயிண்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்தராக அப்கமிங் வீடியோஸில் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஏன்னா சிங்கிள் ஃப்ரேம் பண்ணிட்டு அதை ட்ராக்ல எப்படி செட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையான ஆப்ஷன்ஸ் வந்து சிலோட்லேயே நமக்கு இருக்குது. ஓகேவா, அதெல்லாம் எப்படி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சீக்வன்ஸ் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, தேவையில்ல ப்ரீசெட்ஸும் தேவையில்ல நோட்ஸும் தேவையில்ல. ஓகே, என்ன பண்ணால் க்ளோன் டூல் தான். நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்ம சீக்வன்ஸ் பெயிண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி கான்செப்ட் தான். கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பேட் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ளே பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே. மூமெண்ட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இதில் எதுவும் இல்லை. ஏன்னா இப்போது நிறைய பேர் வந்து பேசிக்கிலேருந்தே கேட்டிங்கனால நான் கொஞ்சம் சிம்பிளான ஷாட் தான் எடுத்திருக்கேன். இன்னும் ஹெவியான மூமெண்ட் இருக்கிறது, அப்புறம் எப்படி மோஷன் பிளர் இந்த மாதிரி கொஞ்சம் எப்படி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஏரியாவில் எப்படி பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக வர போகிற வீடியோஸில் பார்க்கலாம். இப்போத்துக்கு நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ்லேருந்து நம்ம போகலாம். ஓகேவா, கன்சோல் பெயிண்ட்டுங்கிற நிறைய காணும். எங்கே பெயிண்ட் டைம்லைன் இருக்கு, ஓகே
எஸ் ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் வந்து நம்ம க்ளீன் பேட் ரெடி பண்ணிடலாம். சிங்கிள் ஃப்ரேமில் எந்த ஃப்ரேமில் வந்து நமக்கு கிளியராக கிடைக்குதோ அந்த ஃப்ரேமில் க்ளீன் பேட் ரெடி பண்ணணும். அதான் வந்து பேசிக்காக அதுதான். இப்போ இந்த ஸ்டார்டிங் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ப்ளர்ராக இருக்குது, ஸோ இங்கே நம்ம வந்து க்ளீன் பேட் ரெடி பண்ண வேணாம். இந்த ஃப்ரேமில் க்ளீன் பேட் ரெடி பண்ணலாம் கரெக்டாக இருக்கும், ஏன்னா லாஸ்ட் ஃப்ரேம் லைட்டாக ப்ளர்ராகுது. ஸோ நம்ம வந்து எங்கே பண்ணலாம்னா இந்த ஃப்ரேமில் பண்ணலாம். இது எத்தனா ஃப்ரேம், 22. இதில் க்ளீன் பேட் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம நியூக்கில் என்ன பண்ணுவோன்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நாங்கள் மூவ் பண்ணோம்னா ஷிஃப்ட்டில் வந்து ப்ரஷோட சைஸ் வந்து நமக்கு அட்ஜஸ்ட் ஆகும். பட் இதில் வந்து சிலவுட்டில் வந்து என்ன ஆகும்னா கண்ட்ரோல்ஸில் வந்து ப்ரஷோட சைஸ் வந்து நமக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, அதே மாதிரியே நம்ம சோர்ஸ் எடுத்துகிட்டு மூவ் பண்ணுறதுக்கு வந்து நியூக்கில் வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுவோம், இதில் வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணுவோம். பட் இதில் என்ன கொஞ்சம் ஏன்னா ஒரு கண்ட்ரோல் சேஞ்ச் ஆகும்னா, இப்போ நம்மளோட கர்சர் எங்கே இருக்கோ அங்கேருந்து ஒவ்வொரு டைமும் சோர்ஸ் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட கர்சர் இருக்குன்னா நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணும்போது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். முடிஞ்சு நீங்கள் ஆல்ரெடி இப்போது இந்த இடத்துலேருந்து நம்ம ஆல்ரெடி எடுத்த நம்ம சோர்ஸ்லேருந்து சேஞ்ச் ஆகாது. நியூக்கில் வந்து ஆல்ரெடி நீங்கள் எங்கே சோர்ஸ் எடுத்தீங்களோ அங்கேருந்து தான் அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். பட் சிலவுட்டில் எப்படி இருக்குன்னா கர்சர் எங்கே இருக்கோ, கரண்ட்டில் கர்சர் எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் இப்போ நியூக்கில் இல்லை ஃபோட்டோஷாப்பில் பெயிண்ட் பண்ணுறீங்க, சடனாக சிலோட்டு வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, பட் நீங்கள் ஒர்க் பண்ணால் சரியாயிரும். இந்த ஒர்க் ஃப்ளோ மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணால் சரியாயிரும். அதே மாதிரி இன்புட் அவுட்புட் செக் பண்ணுறதுக்கு வந்து கீபேடில் வந்து 1-2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்புட் அவுட்புட் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது, சிம்பிளான வேலை தான் சிலோட் பெயிண்ட்டும். ஓகே, ஏன்னா நேற்று லைவ் செஷனில் கூட நிறைய பேர் கேட்டுருந்தீங்க சிலோட் பெயிண்ட் வேணும் சொல்லிட்டு, மீன் சீக்வன்ஸ் பெயிண்ட் சொல்லி கேட்டீங்க. ஸோ அதனால தான் மெயினாக உதயா கேட்டிருந்தார். ஒரு இந்த சோர்ஸ் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், மற்றபடி நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடும். ஏன்னா இப்போ எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா சிலோட்டில் நான் சீக்வன்ஸ் பெயிண்ட்டே பண்ண மாட்டேன், பட் சிலோட்டில் பெயிண்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம இதே ஃபோட்டோஷாப்போ நியூக்கில் இருந்தால் நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். பட் நியூக்கில் பண்ணுறது எப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் நம்மளோட டைம் டேக்கிங் டாஸ்க்காக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒரு போடணும், கொஞ்சம் அதில் டைமும் ரொம்ப அதிகமாக எடுக்கும். நம்ம ஃப்ரேம் மேட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் நமக்கு அதிகமாக எடுக்கும். பட் நீங்கள் இந்த ஒர்க் ஃப்ளோ மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் சிலோட்டில் உங்களுக்கு என்ன ஒரு மெயினாக ஒரு அட்வான்டேஜ்னால் அந்த பிக்சல்ஸ் சூப்பராக உங்களுக்கு இருக்கும். இப்போ பெயிண்ட் பண்ணது வந்து அந்த நீங்கள் இருக்கிற பிக்சல்ஸ் அப்படியே உங்களுக்கு ரிப்பிட்டேஷன்ஸ் ஆகும், அதனால் உங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் கூட உங்களுக்கு அஃபெக்டே ஆகாது. ஸோ அதில் வந்து நீங்கள் சிலோட் அதனால் நீங்கள் ரொம்ப ஹை அண்ட் அவுட்புட் கொடுக்கணும் அந்த மாதிரினா நீங்கள் சிலோட்டில் அது நீங்கள் தைரியமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு, உங்களோட ஒர்க் ஃப்ளோவில் எந்த ப்ராப்ளமும் வராது.
வேறு ஏதாவது இப்போ கலர் கரெக்ஷன்ஸ் ஆகுது, உங்களோட பிளேட்டில் வந்து கலர் கரெக்ஷன்ஸ் ஆகுது, அந்த மாதிரினா நீங்கள் இப்போ சம்திங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கொஞ்சம் கலர் எதாவது அனிமேட் ஆகுது, நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் இதை அன்லாக் பண்ணிட்டு இங்கே இப்போ சேனல்ஸ் இண்டிவிஜுவல் சேனல்ஸில் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும். சாரி, அது ரொம்ப டவுன் பண்ணால் அப்படி தான் லைட்டாக வேறு ஏதாவது கலர் டோன்ஸ் வேணும், வேறு ஏதாவது கலர் கரெக்ஷனில் பண்ணோன்னா அந்த மாதிரி நீங்கள் கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ஃப்ரேம் வந்து நம்ம வரும். சாரி, எஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ரேம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். பட் இப்போ இதுக்கு நம்ம ரொம்ப நான் டீட்டெயிலெலாம் பண்ணல, ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஏன்னா டைம் ரொம்ப ஆச்சுன்னா பார்க்கவும் மாட்டீங்க, நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு க்ளீன் பேட் ரெடி பண்ணிட்டோமா, க்ளீன் பேட் ரெடி பண்ண எப்படி இருந்துச்சு இல்லை. ஷிஃப்ட் வந்து இப்போ நம்ம ப்ரஷ் சோர்ஸ் எடுக்கிறது வந்து ஷிஃப்ட்டு சிம்பிள், அதே மாதிரி நம்ம ப்ரஷோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சிம்பிளாக எடுத்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எப்படி ஃப்ரேம் மேட்ச் பண்ணுறது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை. ஸோ நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் மெயினாக. இப்போ எந்த ஃப்ரேமில் பண்ணிக்கலாம், இப்போ இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம பண்ணிட்டோம், இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீவியஸ் ஃப்ரேம் வரலாம். ப்ரீவியஸ் ஃப்ரேம் வந்துட்டு நம்மளோட ஃப்ரேமோட சோர்ஸ் நம்ம செட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 22, இந்த ஃப்ரேம் வந்து 21, அதனால் வந்து நம்ம 22 கொடுத்துட்டு நீங்கள் கேப்ஸ் லாக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஒரு நிமிஷம், இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஆஃப்செட் ஆகிருக்கு, நம்மளோட இதோட பொசிஷன் மட்டும் ஆஃப்செட் ஆகிருக்கு. அதை மட்டும் எப்படி சரி பண்ணலான்னா, இந்த இடத்துல ஆஃப்செட் இருக்குல்ல, அதை கிளியர் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். அதே மாதிரியே இங்கே ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சுருங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட ப்ரீவியஸ் ஃப்ரேமோட சோர்ஸ் நமக்கு தெரியுது. நாமளாக இப்போ சிலோட்லேயே இல்லை ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரி தான். கேப்ஸ்லாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சோர்ஸ் தெரியும், ஐ மீன் அவுட்புட் தெரியும், சோர்ஸ் நம்மளோட கரண்ட் ஃப்ரேமும் ப்ரீவியஸ் ஃப்ரேமும். இது அது ப்ரீவியஸ் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிட்டு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆயிடுச்சுன்னு. லைட்டாக கொஞ்சம் மட்டும் மூமெண்ட் இருக்கு. ஓகே, மேட்ச் ஆயிடுச்சா? இப்போ சிம்பிளாக பெயிண்ட் பண்ணோன்னா அவ்வளோதான். சாரி, மூவ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப அப்படி காம்ப்ளெக்ஸானதுனால ஃப்ரெண்ட்ஸ், சிலோட் ரொம்ப ஈஸி தான் பெயிண்ட் பண்ணுறதுக்குள்ள. இங்கே ரொம்ப அப்படியே நிறைய பேர் வந்து சிலோட் பெயிண்ட்டில் சிலோட்டில் பெயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். பட் சிலோட் பெயிண்டில் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, சிம்பிள் தான். கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான், ஃபோட்டோஷாப்பாகட்டும் சிலோட்டாகட்டும் நியூக்கட்டும் கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். க்ளீன் பேட் ரெடி பண்ணிட்டு அடுத்த ஃப்ரேமில் வந்து மேட்ச் பண்ணுறது தான். மேட்ச் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு ஒவ்வொரு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் மட்டும் தான், கீபோர்ட் ஐ மீன் இந்த கீ பைண்டிங்ஸ் மட்டும் தான் வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும். மற்றபடி கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான்.
ஆனால் இங்கே எப்பயுமே சீக்வன்ஸ் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரீவியஸ் ஃப்ரேமை இந்த ஃப்ரேம் செக் பண்ணும்போது அந்த ஃப்ரேமில் இருக்கிறது இங்கே எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாது, மெயினாக அதை பார்த்துக்கோங்க ஓகேவா. அதே மாதிரி இந்த ஃப்ரேம் வந்துட்டு மேட்ச் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகுது. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது வந்து கீபோர்டு கீ அதை கீஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொட்டேஷன் ஆகிறதுக்கு வந்து இங்கே ரொட்டேஷன் இருக்கா, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரொட்டேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும். நான் ரொட்டேட் ஆகணும். ஸோ ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரீவியஸ் ஃப்ரேம் வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு பெயிண்ட் பண்ணிட்டு போகிறதான். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட் நாட் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோன் சோர்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் க்ளீன் பேட் ரெடி பண்ணுறீங்க. சோர்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஷிஃப்ட்டு, எங்கேருந்து சோர்ஸ் எடுமோ அங்கேருந்து சோர்ஸ் எடுக்கிறது வந்து ஷிஃப்ட்டு. அதே மாதிரி ப்ரஷோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா, வேறு எதுவுமே இல்லை. சிங்கிள் ஃப்ரேம் ரெடி பெயிண்ட் பண்ணிட்டீங்களா, பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரேம் வாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்துட்டு ப்ரீவியஸ் ஃப்ரேமை செக் பண்ணுறதுக்கு வந்து கேப்ஸ்லாக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ஃப்ரேம் வந்துடும் ஓகேவா. வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் ஃப்ரேம் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து ஏரோ கீஸ் ப்ரெஸ் பண்ணி மேட்ச் பண்ணிக்கோங்க. இல்லை ஆஃப் பிக்சல் வருதுன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ஏரோ கீஸ் கால் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ஏரோ கீஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைனூட்டாக மூவ்மெண்ட் ஆகும். அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகலை லைட்டாக ரொட்டேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே ரொட்டேஷன்ஸ் இருக்கும், கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் மூவ் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ரொட்டேஷன் வந்து மைனூட்டாக அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மைனூட்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சா ஓகே, மேட்ச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிளாக பெயிண்ட் பண்ணுறங்க அவ்வளோதான். அதேமாதிரி ப்ரீவியஸ் ஃப்ரேம் வந்துட்டு சிம்பிள் அவ்வளோதான். அதே மாதிரி ப்ரீவியஸ் ஃப்ரேம் வரீங்க, மேட்ச் நீங்கள் மேட்ச் பண்ணுறதுல மட்டும்தான் மேட்ரு வேலையாக இருக்கிறதுல வேறு எங்கேயுமே இல்லை. ஈஸியாக கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும் ஒர்க்கு. ஓகே, பெயிண்ட் பண்ண ஃப்ரேம் பாருங்கள். ஒரு இங்கே ஏதோ ஒரு ஃப்ரேம் அடிக்குது ஓகே. இப்போ இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இங்கே கட்ட இந்த ரெண்டு ஃப்ரேமை கட்டாது. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இந்த ப்ரீவியஸ் ஃப்ரேம் இருந்தது. ஸோ இந்த ஃப்ரேம்லேருந்து நம்ம எடுத்துக்க அந்த ஃப்ரேமில் போய் பெயிண்ட் பண்ணலாம். இந்த ஃப்ரேமில் இருக்கிறது அந்த ஃப்ரேமில் பெயிண்ட் பண்ணோம். ஸோ
வந்துட்டு கேப்ஸில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாதிரி நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்துட்டு ஓகே. ஸோ நீங்கள் அதனால் பெயிண்ட் பண்ணும்போது எப்பயுமே கொஞ்சம் பார்த்து பெயிண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஃப்ரேம் மிஸ் ஆனாலும் கூட அது கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயுமே அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு போகிறது தான் ஒரு ஓகே. பார்த்தீங்களா இப்போ நம்ம இவ்வளோ இவ்வளோ நேரம் இருக்குது பெயிண்ட் பண்ணுறதுக்கு. இன்னும் கிளியராக சொல்லப்போனால் இது இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டைம் நான் சிலோட்டில் நான் பெயிண்ட் பண்ணுறது. ஓகே, நிஜமாக தான் சொல்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சிலோட்டில் வந்து நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்துட்டு எப்படி அந்த டூல்ஸ் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஆல்ரெடி சும்மா சும்மா அப்பப்போ பண்ணுறது லைட்டஸ்ட் இந்த சிங்கிளாக க்ளீன் பெயிண்ட் பண்ணுறதுலாம் இருக்கும். பட் நான் சீக்வன்ஸ்லாம் நான் பண்ணதில்லை. ஸோ க்ளீன் பெயிண்ட் பண்ணதுனால அந்த ஐடியா இருந்துச்சு, ப்ரஷ்ஷு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த இதெல்லாம் வந்து. ஏன்னா எல்லாத்துலேயுமே அதே கண்ட்ரோல்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் சரி பிளாங்காக பார்க்கலாம் என்ன தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னா ரீடேக் போகலான்னு பார்த்தேன். பட் இல்லை, வந்துருச்சு. இல்லை, சிம்பிள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணோம்னா எதாக இருந்தாலும் ஈஸியாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ணணும், சிலோட்டில் இப்போ ஓகே சீக்வன்ஸ் பெயிண்ட் வந்து நம்ம பேசிக்காக சொல்லி கொடுத்தோம். நெக்ஸ்ட் ஏதாவது நம்ம காம்ப்ளெக்ஸாக எதாவது பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸு மேலே ரோப் ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி எதாவது பண்ணணும் ஏதாவது சொல்லுங்கள். நான் அதில் வந்து சிலோட்டில் வந்து ஆட்டோ பெயிண்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த அதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே.